Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்த வாரத்தில் தென்கொரியா செல்ல உள்ள நிலையில் வடகொரியா நேற்று திடீரென கடலுக்குள் ஏவுகணையை செலுத்தி தனது எதிர்ப்பை காட்டியது. நார்த் பியாங்யாங்கின் டெகான் பகுதியில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை கடலுக்குள் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று விழுந்துள்ளது. கமலா ஹாரிஸின் வருகை மட்டுமின்றி தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட உள்ளதும் அதற்காக அமெரிக்காவின் அணு ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலான USS ரொனால்டு ரேகன் தென்கொரிய கடல் பகுதிக்கு வர உள்ளதும் வடகொரியாவை கடுப்பேற்றி இருக்கும். அதன் விளைவே இது என பாதுகாப்பு மற்றும் இராஜாங்க அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். சுற்றுலா பயணிகளுக்காக ஜப்பான் எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுவதாக ஜப்பான் பிரதமர் ஹிருமியோ குஷிடா தெரிவித்துள்ளார். அதன்படி அக்டோபர் 11 முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஜப்பானுக்கு செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஜப்பானில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை இருந்த நிலையில் பாதிப்புகள் குறைந்துள்ளதால் தற்போது மீண்டும் திறக்கப்படுகிறது. ஐநா பொதுச்சபையில் நேற்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். அப்போது உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியா எந்த பக்கம் உள்ளது என தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கு இன்று நேரடி பதிலை கூறுகிறேன் என்ற ஜெய்சங்கர், இந்தியா அமைதியின் பக்கம் இருப்பதாகவும் எது ஐநா அடிப்படை கொள்கைகளை மதிக்கிறதோ அந்த பக்கத்தில் இருப்பதாகவும் அறிவித்தார். இதுபோன்ற இக்கட்டான நேரங்களில் தீவிரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறிய அவர், எக்காரணத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தைகள் தடைபடக்கூடாது என கூறினார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடான இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிராக கரிசனமே கூடாது என்ற கொள்கையை ஆதரிப்பதாக கூறிய அவர், எந்த வகையில் எந்த காரணத்திற்கு பயங்கரவாதம் நடந்தாலும் அதை நியாயப்படுத்த கூடாது என கூறினார். மேலும் பன்முகப்பட்ட ஐநா சபை மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் சீர்திருத்தங்களுக்கு பெரும்பாலான உறுப்பு நாடுகள் ஆதரவளிப்பதாகவும் கூறி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். ஐநா பொதுச்சபையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசிய நிலையில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பார்க்கலாம். தனது உரையில் இந்தியா என்ற வார்த்தையை 21 ஜெய்சங்கர் பயன்படுத்தியுள்ளார். பயங்கரவாதம் என்பதை 7 உச்சரித்துள்ளார். பருவநிலை என்பதை 6 உபயோகித்துள்ளார். வளர்ச்சி என்ற வார்த்தையை 5 அழுத்தி கூறியுள்ளார். அதே போன்று சீர்திருத்தம், சூழியல் போன்ற வார்த்தைகளையும் 5 சொல்லியுள்ளார். உக்ரைன் அமைதி என்பதை 4 ஒத்துழைப்பு, கடன் உள்ளிட்டவற்றை 3 உபயோகித்துள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், பாகிஸ்தான் என்ற வார்த்தையை 1 கூட பயன்படுத்தவில்லை. அதே சமயம் நேற்று முன்தினம் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப், காஷ்மீர் என்பதை 12 இந்தியா என்பதை 9 பயன்படுத்தினார். அதே போன்று இஸ்லாம் என்பதை 4 ஹிந்து என்பதை 2 பயன்படுத்தியிருந்தார். சமீபத்தில் பாகிஸ்தானியே உலுக்கிய வெள்ளம் குறித்து வெறும் 2 மட்டுமே பேசினார். கிட்டத்தட்ட 2.5 பிறகு இந்தியா பூட்டான் இடையேயான எல்லை சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டது. கொரோனா காரணமாக கட்டுப்பாடுகள் போடப்பட்டதால் மூடப்பட்டிருந்த எல்லை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 9 முதல் மாலை 5 வரை அஸ்ஸாமில் இருக்கும் இந்தியா பூட்டான் எல்லை திறக்கப்படும். புதிதாக நிரந்தர வளர்ச்சி கட்டணம் என்ற கட்டணமும் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி அப்போது இது போர்களுக்கான காலம் அல்ல என்று வலியுறுத்தியது வைரலான நிலையில் அந்த பேச்சை மேற்கத்திய ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாகவே கொண்டு சென்றன. மேலும் பிரதமர் மோடியின் பேச்சை பிரான்ஸ் அதிபர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என பலரும் சுட்டிக்காட்டி ரஷ்யாவை தாக்கி பேசினர். இதனால் இந்தியா மற்றும் ரஷ்யா உறவில் தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இதில் மௌனம் கலைந்துள்ள ரஷ்யா பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சை தனக்கு வேண்டியபடி பாதியாக மட்டுமே எடுத்து மேற்கத்திய தலைவர்கள் மேற்கோள் காட்டி வருவதாக கூறியுள்ளது.
மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் இறுதிச் சடங்கு நாளை மறுநாள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற உள்ள நிலையில் அந்த இறுதிச் சடங்கின் செலவு விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி ஷின்சோ அபேவின் இறுதிச் சடங்கிற்கு கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 94 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இது மறைந்த பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கிற்கு ஆன செலவை விட அதிகமாகும். எலிசபெத்தின் இறுதிச் சடங்கிற்கு 74 கோடி ரூபாய் செலவாகியிருந்தது. கொரோனாவை போன்ற வைரஸ் ஒன்று ரஷ்ய வவ்வால்களின் உடலில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோஸ்தா 2 என்னும் அந்த வைரஸ் மனிதர்களை தாக்கக்கூடியது என்றும் அதை கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசிகள் வீழ்த்த முடியாது என்றும் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி COVID-19 வைரஸில் இருக்கும் அதே புரோட்டீன் ரெசிப்டார் இந்த கோஸ்தா 2 வைரஸிலும் உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஐநா பொதுச்சபையில் நேற்று பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரவ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்க வேண்டும் என்றும் அதில் இந்தியா மற்றும் பிரேசில் உறுப்பினராக ஆக ஆதரவளிப்பதாகவும் அதிரடியாக அறிவித்தார். முன்னதாக ஐநாவில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்க வேண்டும் என்றும் இந்தியா உட்பட 30 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமின்றி பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம்பெற வேண்டும் என அமெரிக்கா பகிரங்கமாக ஆதரவை அறிவித்தது. ஏற்கனவே பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற பல முன்னணி நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவளித்திருந்தன. கடந்த ஒரு வாரமாக பிரிட்டனில் இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல் மற்றும் வெறுப்பு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் இருக்கும் பிரிட்டன் தூதரகத்திற்கு முன்னால் விஸ்வ இந்து பரிஷத் போராட்டத்தில் ஈடுபட்டது. லெஸ்டர், பிர்மிங்ஹாம், ஸ்மெத்விக் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இந்தியாவிற்கான பிரிட்டன் தூதரக அதிகாரிகளிடம் முறையிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். முன்னதாக பிரிட்டனில் இந்துக்கள் மற்றும் இந்து வழிபாட்டு தலங்கள் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக பிரிட்டன் பிரதமர் லிஸ்ட்ரஸுக்கே விஸ்வ இந்து பரிஷத் நேரடியாக கடிதம் எழுதியிருந்தது.